வணக்கம் தோழர்களே, இது நமது சேனல் தமிழ் வெதர் விலாக். நான் உங்கள் இமானுவேல். இன்றைய தேதின்னு பார்த்தீங்கன்னாக்கா 18/10/2020, அதாவது அக்டோபர் மாதம் 18 2020. இப்போ நேரம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அதிகாலை 10 நிமிடங்கள் ஆகுது. இதை நம்ம 12:10 ஆகுதுன்னு சொல்லலாம். நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம்ங்கிறது வெறும் 10 நிமிடங்கள் மட்டும்தான். சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்கள் என்கிட்ட இருக்கு. அதனை அடிப்படையாக கொண்டு தான் தற்சமயம் தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல்களையும், மேலும் அந்த மழை மேகங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக சில விஷயங்களையும் தான் இந்த காணொலியின் வாயிலாக நான் பதிவு பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா சில மணி நேரங்களுக்கு முன்பாக நேற்று இரவு ஒரு 9 மணி வாக்கில் ஒரு குரல் பதிவு நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன். அந்த குரல் பதிவில் அடுத்த சில மணி நேர மழை வாய்ப்புகளில் நான் தஞ்சை, திருவாரூர் மற்றும் நாகை மாவட்ட பகுதிகளெல்லாம் குறிப்பிட்டு கூறியிருந்தேன். நம்ம எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தஞ்சை மாநகராட்சி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் அதன் பிறகு மீண்டும் மழை வந்து பதிவாகி இருக்கிறது. அதாவது மாலை நேரத்திலே ஒரு முறை பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் மழை வந்து பதிவானது. அதன் பிறகு நான் மீண்டும் அங்கே மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நேற்று இரவு ஒரு 9 மணி வாக்கில் குரல் பதிவு செஞ்சிருந்தேன். ஸோ அதில் நம்ம எதிர்பார்த்திருந்தது போல தஞ்சை மாநகராட்சி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட அதன் புறநகர் பகுதிகள் உட்பட தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் சிறப்பான மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது திருத்துறைப்பூண்டி, குடவாசல் சுற்று வட்டார பகுதிகள், மன்னார்குடி சுற்று வட்டார பகுதிகள் என திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை பொழிவு பதிவாகி இருக்கிறது. ஸோ அதையும் இந்த காணொலியின் வாயிலாக நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ திருவாரூர் மாவட்டத்திலும் பரவலாகவே மழை பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அது மட்டுமல்லாது வேதாரண்யம், கோடியாக்கரை சுற்று வட்டார பகுதிகள் உட்பட நாகை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலே மீண்டும் வந்து மழை வந்து பதிவாகி இருக்கிறது அதன் பிறகு. ஸோ அதையும் என்னால் வந்து பார்க்க முடிகிறது. தற்சமயமும் பார்த்தீங்கன்னாக்கா நாகை மற்றும் காரைக்கால் மாவட்டத்தை ஒட்டிய அந்த கடல் பகுதிகளில் சிறிய சிறிய மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக காரைக்கால் பகுதிகளில் இடி முழக்கமும் உணரப்பட்டு கொண்டிருக்கிறது. அண்டு ஒரு சில இடங்களில் சாரல் தூரலும் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஸோ தற்சமயம் எந்தெந்த பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து பதிவு பண்ணுறேன். அதற்கு முன்பாக நம்ம எதிர்பார்த்திருந்தது போலவே, அதாவது நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களில் நம்ம எதிர்பார்த்திருந்ததைப் போலவே புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரவலான வெப்பசலன மழை பதிவாகி இருக்கிறது. சில இடங்கள்லாம் 2 மணி நேரம் மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது தஞ்சை மாவட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், ஸோ அந்த அளவுக்குலாம் வந்து மழை வந்து பதிவாகி இருக்கிறது. இது வந்து வெப்பசலன மழை. ஸோ மழை அளவுகளை பதிவு பண்ணுறதுல நானே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுவரையில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மழை தகவல்களின்படி ஒரு சில இடங்களின் மழை அளவுகளை நான் வந்து பதிவு பண்ணுறேன். முழுமையான பட்டியலை பொறுத்த வரைக்கும் காலையில் வழக்கம் போல் நமது முகநூல் பக்கத்தில் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை நான் வந்து பதிவு பண்ணுறேன். அண்ட் சில மணி நேரங்களுக்கு முன்பு கூட ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சில பகுதிகளின் மழை அளவுகளையும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அது மட்டுமல்லாது அடுத்த சில மணி நேர மழை வாய்ப்புகளையும் அதில் நான் வந்து குறிப்பிட்டிருக்கேன். மேலோட்டமாக இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். ஸோ தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா திருவாரூர் மாவட்டங்களில் அங்குமிங்குமாக ஒரு சில இடங்களில்னு சொல்லலாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது தெள்ள தெளிவாக. ஸோ குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா நம்ம கும்பகோணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லலாம். கும்பகோணம் மயிலாடுதுறைக்கு இடைப்பட்ட சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணம் கங்கை கொண்ட சோழபுரம் இடைப்பட்ட அந்த சாலைகளையும் ஒரு சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், கஞ்சன்கொள்ளை சுற்று வட்டார பகுதிகள், திருப்பனந்தாளர்களையும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணாஞ்சேரி, கடலங்குடியார்களெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. இவை மட்டுமல்லாது நன்னிலம், செங்காலிபுரம் சுற்று வட்டார பகுதிகள், கொரளச்சேரி அருகே இருக்கக்கூடிய பகுதிகள், அதே போல் பழைய கோட்டை சுற்று வட்டார பகுதிகள், இது வந்து எடையூர் அருகே இருக்கக்கூடிய பகுதி, திருத்துறைப்பூண்டி பழைய கோட்டைங்கிறது அதாவது திருத்துறைப்பூண்டியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள்னு நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். திருத்துறைப்பூண்டி, மழுகூர் இதற்கு இடைப்பட்ட பகுதிகளில் இந்த பழைய கோட்டைங்கிற அந்த பகுதி வந்து இருக்கிறது. ஸோ எடையூர் சுற்று வட்டார பகுதிகள், துளசியாபட்டினம் அருகே இருக்கக்கூடிய பகுதிகள், நீர்மலை பகுதிகள். ஸோ நீர்மலை பகுதிங்கிறது வந்து நம்முடைய நாகப்பட்டினம் புறவழிச்சாலை பகுதிகளில், அதாவது நாகப்பட்டினம் திருத்துறைப்பூண்டி இடையேயான அந்த புறவழிச்சாலை பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி அது. புறவழிச்சாலைன்னு கூட சொல்ல முடியாது, கிழக்கு கடற்கரை சாலை பகுதி தான் அது. ஆக்சுவலாக அது கிழக்கு கடற்கரை சாலை தான், பட் நம்ம வந்து பைபாஸ்ன்னு சொல்கிறதுனால நான் புறவழிச்சாலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். எனக்கு இந்த காரைக்கால்லேருந்து போகும்போது அந்த சைடாக பைக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஈஸியாக ரோடு தான் அது ஆக்சுவலாக அது. ஸோ அந்த பகுதிகளிலையும் நீர்மழை பகுதிகளிலையும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. இவை தவிர்த்து வேட்டைக்காரன் இருப்பு அருகே இருக்கக்கூடிய பகுதிகள், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா காரைக்காலை ஒட்டிய அந்த கடல் பகுதிகளில் ஓரளவுக்கு வலுவான மழை மையங்கள் பதிவாகி
வேலையை கொண்டிருக்கிறது. அதனால தான் இங்கே இடி முழக்கம் உணரப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ கடலோர பகுதிகளில் தற்சமயம் மழையும் வந்து பதிவாகி கொண்டிருக்கணும், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. இப்போ ஒரு சில இடங்களில் குறிப்பாக காரைக்கால் கடற்கரை சாலை, ஸோ அங்கெல்லாம் வந்து மழை வந்து பதிவாகி கொண்டிருக்கணும். ஒரு சில இடங்களில் காரைக்காலில் வந்து மழை வந்து பதிவாகி இருக்கிறது. ஸோ இந்த மழை வாய்ப்புகளையும் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். ஏற்கனவே சில மணி நேரங்களுக்கு முன்பாக ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவில் நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன். சில மணி நேரங்களுக்கு முன்பாகங்கும் போது ஒரு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக தான், ஒரு 11:10, 11:20 மணி வாக்கெல்லாம் நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன். ஸோ காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழை வந்து பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ தற்சமயம் காரைக்கால் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை வந்து பதிவாகி கொண்டு இருக்கணும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் ஒருவேளை காரைக்காலை சார்ந்த நண்பர்கள் இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே இப்போ என்ன மாதிரியான சூழல்கள் நிலவு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள். பட் இடி முழக்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறது காரைக்கால் நகர பகுதிகளில். ஒரு சில இடங்களில் மழையும் வந்து பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. ஸோ அதையும் இந்த காணொலியின் வாயிலாக நான் பதிவு பண்ணிக்கிறேன். இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகள், ஸோ அந்த மழை வந்து ஒரு சில பகுதிகளில் இன்டென்சிட்டி, அதாவது இன்டென்ஸாகவும் ஆகலாம். ஏன்னா கடலோரத்திலிருந்து வரக்கூடிய மழை மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக கடலோரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நல்ல மழை இருக்கும். காரைக்கால் நகர பகுதியை பொறுத்த வரைக்கும் கடல்லேருந்து தொலைவு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த பகுதிகளில் கொஞ்சம் மழையின் அளவு குறைந்து இருக்கலாம். பட் கடலோரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி நகர பகுதிகளெல்லாம் மழை வந்து பதிவாகி கொண்டு தான் இருக்கணும். பதிவாகலை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த சில நிமிடங்களில் பதிவாக தொடங்கும். ஸோ இது ஒரு புறம் இருக்க. இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளெல்லாம் சிறப்பான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சாத்தனூர் அணை சுற்றுவட்டார பகுதிகள், சின்னியம்பேட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், ஊத்தாங்கரை சுற்றுவட்டார பகுதிகள், ஊத்தாங்கரைங்கிறது ஆக்சுவலாக கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதி, ஸோ ஊத்தாங்கரை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஜவ்வாது மலை பகுதிகளின் தெற்கு பகுதிகள்னு சொல்லலாம். இது ஊத்தாங்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, ஊத்தாங்கரை செங்கம் பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய ஜவ்வாது மலை பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. இவை மட்டுமல்லாது கம்பைநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகள், இது தருமபுரி மாவட்ட பகுதி, பொம்முடி பகுதிகள், ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ திருவண்ணாமலை தான் ஹைலைட்டு இப்போ அப்கமிங். ஸோ இந்த மழை மேகம்ங்கிறது, அதாவது இப்போ இந்த திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற மழை மேகமானது எப்படி இருந்தாலும் கோஸ்ட்டை வந்து அடையும். நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வழியாக தான் அது வந்து கடல் பகுதிகளை அடையும், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. பட் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க வேண்டிய அந்த இருக்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் மிகவும் முக்கியமானவை. அதிகாலை நேரத்தில் பதிவாகி கொண்டிருக்கிறது, அது எவ்வளோ நேரம் சஸ்டெயின் ஆகுது அண்ட் அது மூவ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் அது ரொம்ப நேரமாக திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. திருவண்ணாமலை செங்கம் இடைப்பட்ட பகுதிகள், அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. ஸோ அந்த மழை மேகங்களினுடைய நகர்வுகள்ங்கிறது மிகவும் முக்கியமானவை. இதுதான் வந்து அதிகாலை நேர மழை வாய்ப்புகளை உறுதிப்படுத்த போகுது. அந்த உள்பகுதிகளில், அதாவது உள் மாவட்டங்களில் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்திற்கான மழை வாய்ப்புகளையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதுக்கு தான் இருக்குது, அந்த மழை மேகத்துக்கு. அதான் அந்த காணொலியின் வாயிலாக பதிவு பண்ணிக்கிறேன். இவை மட்டுமல்லாது இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் செம்மேடு அருகிலெல்லாம் சில நிமிடங்களுக்கு முன்பாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. தற்சமயமாக பார்த்தீங்கன்னா கரூர் சுற்றுவட்டார பகுதிகள், எருமப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் திருச்சி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியான கொப்பம்பட்டி பாலகிருஷ்ணப்பட்டி அருகே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகி கொண்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் என்ன கேட்டதுனாக்கா உங்களுக்கு இன்டீரியர்ஸில் அதிகாலை நேரத்தில் அங்குமிங்குமாக மழை வந்து பதிவாகி கொண்டு தான் இருக்குங்கிறத இது வந்து உறுதிப்படுத்துது. ஸோ நம்ம வந்து அப்படி தான் எடுத்துக்கணும். இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான மழை வந்து பதிவாகி இருக்கிறது நேற்று, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ நேற்றுனாக்கா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி கிடையாது, சில மணி நேரங்களுக்கு முன்பு தான் ஒரு சிறப்பான மழை. அந்த தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பகுதிகளில் பரவலாக ஒழுகுறைந்த மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஸோ சாரல் தூறல் மற்றும் மேகமூட்டம் மற்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை, ஸோ அந்த மாதிரியான சூழல்கள் தான் நிலவு கொண்டிருக்கணும். திருச்சி மாநகராட்சியிலையும் சில இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது. திருச்சி மாநகரின் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் சிறப்பான மழை பதிவாக இருக்கிறது. டெல்டாவில் பிச்சு எடுத்திருக்கு மழைன்னு சொல்லலாம். தஞ்சாவூரில் பல்வேறு இடங்கள்லையும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மழை வந்து பதிவாக இருக்கிறது. திருவாரூர் மாவட்டத்திலும் மழை வந்து பதிவாக இருக்கிறது. நாகை மாவட்டத்திலும் கோடியக்கரை வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் மழை வந்து பதிவாக இருக்கிறது. தற்சமயமும் பார்த்திங்கனாக்கா மழை மேகங்கள் நாகப்பட்டினத்தை நோக்கி தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஸோ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை வந்து பதிவாகும். ஸோ அடுத்த சில நிமிடங்களுக்கும் அங்கும் இங்குமாக சில இடங்களில் மழை வந்து பதிவாகும் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் ஓரளவுக்கு வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறதுங்கிறது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான், அதுலேயும் மாற்று கருத்து கிடையாது. இவை மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. பதிவாக தொடங்கிவிட்டது. இது தொடர்பாகவும் நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன் சில மணி நேரங்களுக்கு முன்பாக மழை வாய்ப்புகளில். சரி, ரொம்ப பிளேடு போடாதப்பா, கரெக்டாக சொல்லுப்பா அடுத்த சில மணி நேர வானிலையே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதுதான். மயிலாடுதுறை மாவட்டத்தின் சில இடங்கள்
காரைக்கால் மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள், நாகை மாவட்டத்தின் சில இடங்களில் அடுத்த சில மணி நேரங்களிலையும் மழை வந்து அங்குமிங்குமாக பதிவாகி கொண்டு தான் இருக்கும். லேசான சாரல் தூரல் அந்த மாதிரி பதிவாகலாம். ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் அது பதிவாகலாம். பட் பெரிய ஒரு தண்டஸ்டாம் ஆக்டிவிட்டிஸ் இருக்குமான்னு கேட்டிங்கனாக்கா அந்த பகுதிகளில் இதுக்கு மேலே இருக்குமாங்கிறது சந்தேகம்தான். பெரிய அளவில் ஒரு வலுவான சூறை காற்றுடனான இடியுடன்கூடிய மழைங்கிறது, சாரல் தூரல் மற்றும் மிதமான மழையை அங்குமிங்குமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால் மாவட்டங்களில். இது ஒன்று. இன்னொன்று, இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மழை மையங்கள் தான் என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாம் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் நிற்கக்கூடாது. இந்த மாதிரி ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறதுனாக்கா அது வந்து ரொம்ப நேரமாக சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிறது தான் இப்போ பாயிண்ட். ஸோ அது வந்து சஸ்டெயின் ஆகுதுங்கும் போது இட்ஸ் ஹேவிங் சம் எபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதுக்குன்னு ஒரு ஆற்றல் ஒன்று இருக்கிறது இல்லையா? ஸோ அந்த ஆற்றல் அது வந்து அதை வச்சு அது விரிவடைய தொடங்குனுச்சுங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை வந்து கிடைக்கும். அடுத்த சில மணி நேரங்களில் கண்டிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் வந்து மழை வந்து பதிவாகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செங்கம், திருவண்ணாமலை, ஊத்தாங்கரை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாக கொண்டிருக்கிறது. சாத்தனூர் அணை பகுதிகளை வச்சு செய்து சாத்தனூர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக சிறப்பான மழை மையங்கள் பதிவாக கொண்டிருக்கிறது. ஸோ நல்ல மழை அந்த பகுதிகளில் பதிவாகும் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்பலாம். இது மட்டுமல்லாது நான் சொன்ன மாதிரி கரூர் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்ட பகுதி, எருமப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாக கொண்டிருக்கிறது. ஸோ உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அங்குமிங்குமாக மழை வந்து பதிவாக கொண்டு தான் இருக்கும் அதிகாலை நேரத்திலையும். ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் அது நம்ம. ஸோ காலையில் மழை அளவுகள் வரும்பொழுது அதை நம்ம வந்து முழுசாக நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இதற்கு மேலே கண் முடிச்சு நம்மளால் பதிவு பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ சில பகுதிகளின் மழை அளவுகளை பொறுத்த வரைக்கும் ஆடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு 26 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாது நமக்கு கோவை மாவட்டத்திலையும் பெரிய நாயக்கன் பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வந்து பதிவாக இருக்கிறது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 7 மில்லிமீட்டர் அளவு மழை. திருச்சி விமான நிலையத்தில் ஒரு 11 மில்லிமீட்டர் அளவு மழை வெப்பசலனத்தின் காரணமாக பதிவாக இருக்கிறது. இரவு 11:30 வரையில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகளின்படி. இதே போல் தஞ்சை மாநகராட்சியிலும் பல்வேறு இடங்களிலும் மழை வந்து பதிவாக இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில், தஞ்சை மாவட்டத்தில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகளை பதிவு பண்ணுறதுல நானே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். கண்டிப்பாக சில இடங்களில் ஒரு 100 மில்லிமீட்டர் அளவுக்கு அதிகமான அளவு மழை வந்து பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். அண்ட் சிவகங்கை மாவட்டத்தில் பதிவாக இருக்கக்கூடிய அந்த மழையும் முக்கியமானவை தான். ஸோ இதில் முக்கியம் இல்லைன்னு கிடையாது. அந்த எப்படி சொல்கிறதுனா அது மழை மையங்களினுடைய வலுவை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரவலாகவே சிறப்பான மழை வந்து பதிவாகி இருக்கிறது, அதில் மாற்று கருத்தில். தஞ்சை மாவட்டத்திலையும் நீண்ட நேரம் மழை வந்து பதிவாகி இருக்கிறது, அதுலேயும் மாற்று கருத்தில். ஸோ மழை அளவுகளை நான் காலையில் பதிவு பண்ணுறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காணொலியை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். காலை சந்திப்போம்.